ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்ஸுக்கிட்ட இருந்துச்சு ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 Part 2 Episode 23 தான். அதாவது ஃபைனல் எபிசோட்னே சொல்லலாம். அதாவது இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட். ஸோ இதுக்கு மேலே செகண்ட் சீசன் தான் போடணும், அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஐரிஸை தான் காட்டுறாங்க, அவளும் தூக்கத்துலேருந்து இருந்துக்கிறா. இதை பார்த்த நம்ம கிளேனும், ஏ ஐரிஸ் நீ வேணா தூங்கினா, இன்னமும் நீ தூங்கலாம். இல்லை இல்லை, ஆல்ரெடி சூரியன் வந்துச்சு, இதுக்கு மேலே தூங்க வேணாம். நெக்ஸ்ட் சீனில் அங்கே இருக்க ஃபிட்டோ வரிஜனோட ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அவங்களும் அங்கே ஃபார்மிங் பண்ணி அவங்களோட நிலத்தை செழிப்பாக மாற்றுறாங்க. இதையும் நம்ம ரூடியஸும் பார்த்துன்னு இருக்கான். இப்போ தான் ஒரு பாஸ்ட் சீனியாக காட்டுறாங்க. அந்த பாஸ்ட்லேயும் நம்ம ரூடியஸ் ஒரு லைனில் நின்றுருப்பான். அங்கேயே சில பேர் அந்த லைனை மதிக்காமல் அதில் பூந்து உள்ளே போயின்னு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரூடியஸ்க்கும் கோவம் வருது. ஏய், உங்களுக்கு மேனஸ்லாம் இல்லையா? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே நின்று இருக்கோம், ஆனால் நீ அசால்ட்டாக போயின்னு இருக்க, உனக்கு மேனஸ்லாம் இல்லையான்னு. இதை கேட்டால் அந்த பையனுக்கும் ரொம்பவே கோவம் வந்தது. எப்பயுமே எல்லாரோட ஸ்கூலில் நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இதை கேட்டால் அந்த பசங்களும் அந்த பாலை தூக்கி நம்ம ரூடியஸோட மண்டையில அடிச்சிடுறாங்க. அடித்த தொண்டி இல்லாமல் நம்ம ரூடியஸை பற்றி அவங்க தப்பு தப்பாக பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸை அவங்க அந்த கேட்டில் துணி இல்லாமல் கட்டி போட்டு வச்சிடறாங்க. இதுலேருந்து தான் நம்ம ரூடியஸ் அவனோட வீட்டுக்குள்ளேருந்து வெளியிலே வரதில்ல. நம்ம ரூடியஸும் எப்பயுமே அவனோட கேமை தான் ஆடி நிற்பான். இதை பார்த்து அவங்க அம்மா அப்பாவும் பேச ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ரூடியஸ் சொல்கிறான், அம்மா அப்பா நீங்கள் வண்டி உள்ளே வராதிங்க இப்படின்னு ஃபெஸ்டேஷனில் அவனை சொல்லிடுறான். இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவிடம், ஏய் எல்லாமே சரியாயிடும், நீ வந்து கவலைப்படாத, எல்லாத்தையும் அவங்க மாந்துருவாங்க. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் கவர்மெண்ட் இருக்கானா, இது நல்லே அவங்கள சொல்கிறாங்க. அப்போனா அந்த பசங்களுக்கு தண்டனை கொடுக்கலான்னு அவங்களோட ஸ்கூலுக்கு நாங்கள் போகிறோம், அதனால நீ வந்து கவலைப்படாத, உனக்கு சாப்பாடு இங்கேயே வச்சுருக்கேன், வெளில வேணும் எடுத்து சாப்பிட்டுக்கோ. இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அங்கே கத்தி கத்தி அழுதுன்னு இருக்கான். சீனோ ப்ரெசண்ட்டுக்கு வந்து ப்ரெசண்டில் அவனும் தூங்கினே இருக்கான். அப்போ தான் நம்ம அல்ஃபா சேவம் வந்துட்டேன், லார்ட் ரூடியஸ் இன்னமும் நீங்கள் தூங்கினு இருக்கீங்களா? இன்னமும் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, வெளியில் இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, நீங்கள் என்னன்னா இப்படி தூங்கினு இருக்கீங்க? அதுவும் இல்லாமல் அங்கே மேன் பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குது, வெளியில் கட்டைகள் எத்தனை வர கூட யாருமே இல்லை, சிம்பிளாக சொன்னால் நம்மளுக்கு மேன் பவர் தேவைப்பட்டேன். இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடியஸும் அங்கே கவர்மெண்ட் தான் இருக்கான். இதை பார்த்து நம்ம அல்ஃபான் செய்வோம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து சொல்லிடுறேன், இந்த மாதிரி டெலிபோர்டேஷன் ஆகும்போது நம்ம ஐரியஸ் வந்து எங்கே தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஓ அப்படியா, ஓகே. வெளியில் சாப்பாடுக்கும் நிறையவே கஷ்டம் இருக்குது. ஓ அப்போனா நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் இங்கேருந்து போனோம் அவ்வளோதானே? இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, வெளியில் உங்களை மாதிரியே நிறைய பேர் இன்னமும் சோகமாக தான் இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு அவனும் வெளியில் போயிடுறான். நம்ம ரூடியஸும் பத்துங்கனே யோசனை இருக்கான், நான் வந்து என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் எல்லாமே என்னோட தப்பு தான் நினைக்கிறேன் இப்படின்னு அவனையே திட்டின்னு இருக்கான். இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸ் கீழே இவங்க ரெண்டு பேருமே அங்கே வேட்டையாடி இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரூசட்டும் அங்கே இருக்க ஒரு காட்டு விலங்க வேட்டையாடிடுறான். ஏன்னா அந்த விலங்கு அங்கே இருக்க வில்லேஜ் மெம்பர்ஸை தொல்லை பண்ணிச்சு. இதை பார்த்த அந்த வில்லேஜ் மெம்பர்ஸும், ஹேய் நீ வந்து ஒரு அட்வென்ச்சர் தானே, நல்ல வேலை நீ வந்து இதை வேட்டையாட்ட. ஆமாம், உன்னோட பேர் என்னது? என்னோட பேரா? என்னோட பேர் ரூசட், என்னோட பாட்டி நேம் டெட்டெண்ட். ஓ அப்படியா, ஆனால் உன்னோட ட்ரெஸ்ஸை படி பார்த்தா நீ ஒரு டீமன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸும் நம்ம கிலன் கையில் சொல்லிருக்கா, ஏ ரூடியஸை பற்றி உனக்கு தெரியுமா? ரூடியஸ் வந்து ரொம்பவே அமேசிங், ஏன்னா அவன் இருக்கும் போதெல்லாம் எனக்கு டென்ஷனே இருந்ததில்ல, அதுவும் இல்லாமல் அவன் ஒரு ஆசமான ஒரு பர்சன். இந்த சைடு நம்ம ரூசட்டை சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு சூப்பர்டு. என்னது, நீ வந்து சூப்பர்டா? ஆனால் அந்த ஆளுங்க வந்து பயப்படவே இல்லை. அப்போ தான் அவங்களும் கேட்குறாங்க, ஹே உன்னோட 4 8 ஹையை காட்ட முடியுமா ப்ளீஸ்? நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸும் நம்ம கிலின் கையில் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ரூடியஸ் தான் என்னை அடிக்கடி காப்பாற்றுவான், ஆனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி நினச்சதில்லை, நம்ம ரூடியஸ் வந்து தோற்று போய் அந்து போவான்னு. ஆனால் இருந்தாலும் நான் வந்து அவனுக்காக எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் நம்ம ரூடியஸ் எனக்காக நிறையவே பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூசட்டும் அந்த ஆளுங்களுக்கு அந்த 4 8 அந்த டைமண்டை காட்டுறான். இதை பார்த்து அவங்களுக்கு அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆயிடுது, ஏன்னா அவங்க நினச்சது வேறு, இங்கே இருக்கிறது வேறு. இப்போ தான் நம்ம ரூசட்டி கேட்குறான், ஹே நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இந்த மாதிரி என்னை பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா? என்ன இல்லை இல்லை, எப்படி நாங்கள் பயப்படுவோம், ஏன்னா நீ தானே எங்களை காப்பாற்றிருக்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸும் சொல்கிறான், இந்த மாதிரி ரூடியஸ் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்காக நிறையவே பண்ணியிருக்கான், அவன் வந்து என்னை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான், அவனோட கை என்னோட குட்டியாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் அவனுக்காக எதுவுமே பண்ணதில்லை. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளும் ரொம்பவே கான்ஃபிடென்ட் ஆயிடுறான். அவளும் மேலே ஏறிட்டு, நான் வந்து ரூடியஸை லவ் பண்ணுறேன், அப்போனா நான் கண்டிப்பாக அந்த டிராகன் கார்டை தோக்கடிப்பேன், ஏன்னா அப்போ தான் நம்ம ரூடியஸை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த சைடு நம்ம ரூசட்டோட சீனை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி என்னோட சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, நீ வந்து தூங்கிடு, இல்லைன்னா சுப்பாடு வந்து உனக்கு கச்சி தோன்றுவான். என்னது அப்படியா? அப்போல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் வந்து சின்ன பசங்களெல்லாம் சாப்பிட மாட்டேன். இதை கேட்டு அவங்களும் அங்கேயே சிரிச்சின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஜெனபாவை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த ஜெனலியாக அந்த டாலை வச்சுன்னு சொல்கிறான், இந்த எய்ம் கரெக்டாக இருக்குது மாஸ்டர், நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை ட்ரெயின் பண்ணுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் கற்று தருவீங்கன்னு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம டோனா அண்ட் அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்களும் பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. இந்த சைடு நம்ம கிரீஸையும் காட்டுறாங்க. நம்ம கிரீஸும் பாலைவனத்தில் நடந்து போயின்னு இருக்கான். அவனும் யோசிக்கிறான்,
இந்த மாதிரி பாஸ் வந்து இங்கே இருந்தாருன்னா அவரோட மேஜிக் வச்சு எனக்கு தண்ணியை செஞ்சு கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கோட தான் காட்டுறாங்க, அவனும் பீச் ஓரமா மாதிரி இருக்கான். அப்போதான் அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு, ஹே நீங்க தானே உங்க பாட்டி தானே டெடன் கூட பேசுனீங்க, அப்போனா டெடனை பத்தி உங்களுக்கு நிறையவே தெரியும்ல, அப்போனா எனக்கு அதை பத்திலாம் சொல்ல முடியுமா? இதை கேட்ட நம்ம கோட்டம் அங்கே சார்ந்த சும்மா சொல்லிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடேஸோட பாஸ்ட் தான் காட்டுறாங்க. நம்ம ரூடேஸும் லோன்லயே அங்கே பெட்ல பார்த்துன்னு யோசனை இருக்கான். அப்போதான் கீழே ஒரு வாய்ஸ் ஆகுது, இந்த மாதிரி மேலே இருக்க பர்சன் நல்லா ஆயிடும், அவன் எப்போ நல்லா ஆவான்னு யாருக்கு தெரியும். இதெல்லாம் கேட்ட நம்ம ரூடேஸும் உங்களெல்லாம் என்னோட ஃபீலிங்ஸை போஞ்சிக்கவே முடியாது இப்படின்னு யோசனை இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ராக்ஸியோட கேங் தான் காட்டுறாங்க. அவங்களும் அங்கே ஒரு காம்படிஷன் நடத்தின்னு இருக்காங்க, இந்த மாதிரி யார் அதிகமாக பீரை குடிக்கிறான்னு. நம்ம ராக்ஸியும் அங்கே நிறையவே பீர் குடிச்சனால அவளும் ஒரு மாதிரி மட்டையாயிரா. இந்த சைடு நம்ம டேலண்டும் அங்கே ரொம்பவே குடிச்சனால அவனும் அங்கேயே பார்த்துக்கிறான். இந்த சைடு நம்ம கிசிரிக்க கிசிரி அவளும் நம்ம டேலண்டை பீர் குடிக்கிற போட்டியில் தோக்கடிச்சிடறா. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுது, இவங்களும் அங்கேயே மட்டையாகி பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கிசிரி கக்கையில் அந்த பார்டெண்டரும், ஏய் குடித்ததுக்கு காஸ்டா இப்படின்னு அவனும் கேட்டுருக்கான். இருந்தாலும் நம்ம கிசிரி கக்கையில் ஒரு ரூபா கூட இல்லை. இதெல்லாம் நம்ம ராக்ஸிக்கு அவங்க கேட்குது, இதனாலேயே அவளும் எடுத்து பார்த்துன்னு இருக்கான். நம்ம கிசிரிக்கா கையில் காசே இல்லாதனால அந்த பார்டெண்டரும் அவளை தனியாக தின போயிடுறான். இதை பார்த்து நம்ம ராக்ஸியும் பாவப்பட்டு நம்ம கிசிரிக்காக்காக காசை தந்துடுறான். ஏ அடுத்த வாட்டி இப்பெல்லாம் பண்ணாத, அடுத்த வாட்டி குடித்தா உங்கையில் காசு இருந்தால் வண்டி குடி, இல்லைன்னா அவ்வளோதான். ஏய் நீ வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு. ஏய் நீ ஏன் ஒரு பிச்சைக்காரி, உன் கையில் என்ன இருக்கும். ஏய் நீ வந்து என்னை சும்மா இடப்படாத, என் கையில் டீமனை இருக்கு, ஏன்னா நான் கிசிரிக்கா ஆஃப் டீமன் எம்பரர். என்னது டீமனே இருக்கா? ஆமாம் டீமன் எம்பையர் ராணி, உங்கள் கையில் ஒரு உதவி கேட்குறேன், இந்த மாதிரி எனக்காக ஒரு பர்சனை தேட முடியுமா? யாரை தேடணும்? இந்த மாதிரி உன்னோட லவ்வரை தேடணுமா என்ன? நம்ம ராக்ஸியம் போகும்போதே சொல்கிறான், இல்லை என்னோட லவ்வர் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட் ரூடியஸ், அதுவும் இல்லாமல் அவனோட ஃபேமிலியை. ஆ எனக்கு வந்து தெரியுது. என்னது தெரியுதா? சீனா ஷிஃப்ட் ஆகுது, இந்த சைடு நம்ம பாலை தான் காட்டுறாங்க. அங்கேயே நம்ம நீலி ஆயிஷா இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம பாலுக்கு அவ்வளோ சந்தோஷம், இதனாலே அவங்களும் கட்டி போச்சுக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம நானும், அப்பா நம்மளோட அம்மா ஒன்றும் கிடைக்கலையா என்ன? இல்லை நீ வந்து கொல்லப்படாத, உங்கள் அம்மா எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா உன்னோட அண்ணனுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. உங்கள் அண்ணன் வந்தோடனே அவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக இங்கே சீக்கிரமாக வருவாங்க இப்படின்னு இதெல்லாம் நம்ம கிசிரிக்கா கிசிரி இதெல்லாம் அவளோட கண்ணை வச்சு சொல்லிருக்கா. அவங்களோட ஃபேமிலி மொத்தமே மிலிஷன் கார்டினேட்டில் இருக்குது. இவங்க கரெக்டாக இருக்காங்கன்னா அப்போனா ஜெனி தேங்கிறக்கன்னு உன்னால் தேட முடியுமா? இதை கேட்ட நம்ம கிசிரிக்கா கிசிரியும் அவளோட கண்ணை வச்சு தேடுறா. இருந்தாலும் சரியான வியூவே கிடைக்க மாட்டேன், இதனாலே அவளை ஆங்கிள்லாம் மாற்றி பார்க்குறான். இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. வெல் எனக்கு வந்து சரியான வியூவே கிடைக்கல, அதனால என்னால் சரியாக சொல்ல முடியல. அப்போனா அவங்க வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையா? அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க, ஆனால் அவங்களோட லொக்கேஷன் ஒரு மாதிரி சரியாகவே எனக்கு தெரிய மாட்டேது. அவங்க வந்து பார்பியன் காண்டினென்ட்ல தான் இருக்காங்க. இதை கேட்டோன்னே தான் நம்ம ராக்ஸியை கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறா. ஆமாம் ரூடியஸ் என்னோட ஸ்டூடெண்ட் எங்கே இருக்கான்? இதையும் அவள் பார்த்து செக் பண்ணுறா, பார்த்துட்டு அவளும் சீச்சின்னு இருக்கான். இந்த மாதிரி உன்னோட ஸ்டூடெண்ட் ரொம்பவே சோகத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன், அவன் சொல்ல போனால் சென்ட்ரல் காண்டினென்ட்ல தான் இருக்கான். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ராக்ஸியும் அவங்களோட பாட்டிக்கையில் இந்த மாதிரி இவங்களாம் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறான். அப்போனா நம்ம வந்து ஜெனித்தை தான் தேட போகிறோம்ல, அப்போனா உன்னோட ஸ்டூடெண்ட் பாலோட பையன் நம்ம தேட தேவையில்லையா? ஆமாம் நம்ம ரூடியஸ் வந்து டிப்ரெஸில் இருக்கான்னு கேள்விப்பட்டோன்னு எனக்கே ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, ஆனால் அவன் ரூடியஸ், அவன் வந்து கன்ஃபார்மாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க, அவன் இப்போவும் டிப்ரெஸ்டாக உட்காந்துருக்கான். இப்போ சீனும் பாஸ்ட்டுக்கு போகுது, நம்ம ரூடியஸும் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நம்மளை மாற்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், ஏன்னா என்னை பார்க்கணும்னு நிறைய பேர் வந்தாங்க, என்ன தான் நிறைய பேர் வந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா அவங்க வந்து என்னை கேள்வி பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அதனாலேயே வரவங்க எல்லாரையும் நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு இந்த மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு. ஆனால் எனக்கு ரியலைஸ் ஆனோடனே தான் எனக்கு புரிஞ்சுது இந்த மாதிரி யாருமே அதுக்கப்புறம் வரலன்னு. இதனாலே நானும் யோசித்தேன், இதுக்கு மேலே மாறுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், என்ன தான் எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சாலும் அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் இப்படின்னு அந்த பாஸ்ட் ரூடேஸும் யோசனை இருக்கான். இதே தான் நம்ம ப்ரெசன்ட் ரூடேஸும் யோசனை இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் திரும்பவும் ஒரு பாஸ்ட் சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ரூடேஸ் அண்ட் பால் இவங்க ரெண்டு பேருமே ஸ்வாட் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கே வராங்க. அங்கேயே நம்ம லீலி ஆயிஷா இவங்களோ உட்காந்து இருக்காங்க. நம்ம பாலும் காத்துறான், ஏ ரூடேஸ் நீ வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஸ்வாட் ட்ரைனிங் பண்ணும்போது என் கண்ணில் மண்ணெல்லாம் தூவி விடாத, ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு இப்படின்னு அவனா ஜெனித் பக்கத்தில் வந்து உட்காரான். நம்ம ஜெனித்துக்கும் அங்கே தூக்க தூக்கமாக வருது. மாம் உங்களுக்கு வந்து தூக்க தூக்கமாக தான் என்ன, அப்போனா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் வந்து அவ்வளோ வேலை பார்க்காதீங்க, நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். அப்படியா, அப்போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஒன்று ஒரு விஷயம், இந்த மாதிரி எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னா என்னை வந்து எழுப்பிடு. ஆ எனக்கு புரிஞ்சிச்சு. அங்கேயே நம்ம பாலம் நந்து வரானா, இதை பார்த்து நம்ம ரூடேஸும், அப்பா உங்கள் காலில் வந்து மண்ணெல்லாம் ஒட்டின்னு இருக்கு, அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். நான் வந்து சிம்பிளாக சொன்னால் நம்ம ரூடேஸ் வந்து அங்கே மெச்சூர்டான மாதிரி அங்கே செயல்பட்டு இருப்பான். இதை பார்த்து அவங்க அம்மாக்கும் அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் நம்ம ரூடேஸும் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை நான் இதே மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து எங்கள் அம்மாவை தேடி ஆகணும் இப்படி சொல்லிட்டு அவனும் போன வாழ்க்கையில் பண்ண தப்ப இங்கே தீர்த்திக்கிறான். அவனும் அவங்க அம்மாவை தேடுறதுக்காக அவனோட பாஸ்ட் வாழ்க்கையை மறந்து இங்கே அவங்க அம்மாவை தேடுறதுக்காக அவனை வேறு வழியை தேர்ந்தெடுக்கிறான். அதாவது ஒரு நியூ அட்வென்ச்சருக்கு அவன் போகிறான்.
இப்படி இவனும் இவங்க அம்மாவை தேடுறதோட இங்கே இந்த சீசன் 1 Part 2 முடியுது. இந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே டைமில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் சீசன் 2 தான், சீசன் 2 இன்னமும் ஒரு எபிசோடு வரவே இல்லை. ஸோ கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் அதுதான். ஸோ மறக்காமல் கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணுங்கள், என்ன சீசன் 2 போடலாமா வேணாமான்னு நாங்கள் ஒரு போஸ்ட் போடுவேன். ஸோ அதில் ஏசு வந்தால் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணுறேங்க, ஏன்னா அப்போ தான் சீசன் 2 என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டு பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க, இந்த சீசன் 1 Part 2 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் சீசன் 2 போடலாமான்னு சொல்லுங்கள். மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. இவங்க இந்த வீடியோ திரும்பத்தினால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயினரா.